இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாயசங்கள் அப்படிலாம் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நாளையிலேருந்து வந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அதுக்காக 9 நாளைக்கு 9 டைப் ஆஃப் பாயசம் பண்ணலான். இதில் எல்லாமே முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரிஞ்சதா, சின்ன சின்ன வந்து வேரியேஷன் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் இதுக்கு நவராத்திரிக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? போன வருஷம்லாம் ஒன்றும் பண்ணல. ஆமாம், போன வருஷம் கோவிடால் எல்லோரும் ரொம்பவே மோசமாக இருந்தோம். இந்த இயர் கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு சுச்சுவேஷன். வெரி குட். அதனால் அட்லீஸ்ட் ஒரு வந்து மினிமம் லெவல்லையாவது நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, பார்க்கலாம். அதாவது சுண்டல் கிடைக்கும். ஆமாம், சுண்டல் கிடைக்கும், ப்ளஸ் வீட்லேயும் நல்ல இது கிடைக்கும், வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் படிப்போம், லலிதா சஹஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், திரிசதி, அதெல்லாம் படிக்கும்போது வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இந்த ஸோ இந்த வருஷமாவது எல்லோரும் கொண்டாடுற மாதிரி வேணும் நம்ம அம்பாவை வேண்டின்னு. ஸோ இந்த இயரை ஆரம்பிக்கணும். நான் இப்போ என்னென்ன பாயசம், நான் வந்து 2 பாயசமாக நான் காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். 1 நாளைக்கு 2 பாயசமாக. ஒன்று வந்து கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு பாயசம். இது ரொம்ப காமன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்புனா ஒரு 4 தான் இது போடணும். கடலைப்பருப்பு ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. இது ரெண்டுத்தையும் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எலுப்பு சட்டியில் போட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து இதர் குக்கர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இதோ நான் ஏற்கனவே பண்ணி வேக வச்சுட்டேன் 2 டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இது வந்து 1/4 டம்ளர் தான் போட்டிருக்கேன், அதுவே இவ்வளோ ஆயிடுத்து. இப்போ இதுக்கு போடுறதுக்காக என்னெல்லாம் வேணும்னா, இந்த மாதிரி வேக வச்ச அப்புறமா அதில் ஆட் பண்ணுறதுக்கு வெல்லம் வேணும். வெல்லம் வந்து இது எவ்வளோ இருக்கோ அதை விட 2 டைம்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வெல்லம் எவ்வளோ நம்ம பயத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை விட டபுள் த அமௌண்ட் ஆஃப் வெல்லம். வெல்லத்தில் கல்லெல்லாம் இல்லைன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் இருக்கிற அந்த கல் மணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாயசத்தோடு ஆட் பண்ணணும் இந்த வேக வச்ச பருப்போடு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏலக்காயை நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உரல்லையே. சில சமயம் நம்ம நிறையா வேணும், 9 நாளைக்கும் நிறையா வேணும்னா என்ன பண்ணலாம், மிக்சியில் தோலோடைய ஏலக்காயை சர்க்கரையை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சோன்னா இந்த தோலோட சத்து வந்து இதாக வேஸ்ட் ஆகாது, நிறையாவும் நமக்கு வந்து பொடி கிடைக்கும். அதனால் ஏலக்காய் கொஞ்சோண்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அரைச்சோன்னா மிக்சியில் நம்மளுக்கு நிறையா வந்து பொடி கிடைக்கும், நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நான் இது வந்து தோலை எடுத்துகிட்டு இதில் போட்டு இடிச்சிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேங்காய் பால் விடுவா எங்கம்மா கடைசியில். ஸோ வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டாக்க இந்த தேங்காயை திருவி அரைச்சி அதோடய பால் எடுத்துக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் மட்டும்தான் எடுக்கணும், தேர்ட்லாம் எடுத்தால் ரொம்ப தண்ணி ஆகிடும். நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு 1/4 கப் தேங்காய் இது இருக்கும் திருவினது, அதை அரைச்சி மிக்சியில் அதோடய பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியில் அந்த இதில் விடுவேன், அதாவது கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு வெல்லம் போட்ட பாயசத்தில் கடைசியில் தேங்காய் பால், ஏலக்காய், அதுக்கப்புறம் வறுத்த கேஷ்யூ நட்ஸ் அதையும் போட்டாக்க அது அவ்வளோதான் ஆகிடும் அந்த வந்து பாயசம். அப்புறம் செகண்ட் பாயசம் என்னென்னா, ஃபார் அ சேஞ்ச் வந்து ஒன்று வந்து வெல்லம் போட்ட பாயசம், இன்னொன்று சர்க்கரை போட்ட பாயசம். இது வந்து கடலை மாவு. இந்த கடலை மாவு என்ன பண்ணணும், நெய்யில் நல்லா வறுக்கணும். அப்போ வந்து மைசூர் பாக்கு மாதிரி ஒரு நல்ல வந்து வாசனை வரும். அது வந்து கருகி போகக்கூடாது, கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணணும், நல்ல கெட்டியாக இருக்கிற பால் விடணும், தண்ணி பால் விடக்கூடாது. கெட்டி பாலை விட்டு கை விடாமல் கிளறிண்டே இருந்தோம்னா அந்த கடலை மாவும் அந்த பாலும் சேர்ந்து நல்ல இதாக இருக்கும், ஸோ பாயசம் மாதிரி வரும். அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எவ்வளோ கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதை விட 2 டைம் சர்க்கரை. இப்போ நான் இவ்வளோண்டு தான் கடலை மாவு, இது வந்து என்ன வந்து ஒரு சின்ன கரண்டியால் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதை விட 2x the amount சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். அதையும் போட்டு அது கரைஞ்சி கொதித்த பிறகு கடைசியில் அதுலேயும் ஏலக்காய் பொடி வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போடணும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 2 டைப் ஆஃப் இது பாயசம். ஒன்று வெள்ளை பாயசம், இன்னொன்று சர்க்கரை பாயசம். ஒன்று கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு வெள்ளம் தேங்காய் பால் பாயசம், இன்னொன்று கடலை மாவு சர்க்கரை அதெல்லாம் போட்ட பாயசம். இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கடலை மாவு வந்து இந்த உருளியில் நெய் விட்டுருக்கேன், அதை போட்டு நான் பிறந்துறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மைசூர் பாக்கு கலரில் வரும், அது வாசனையும் அடிக்கும் மைசூர் பாக்கு மாதிரி, ரொம்ப சேவக்கூடாது. இப்போ இதில் வந்து இந்த பாலை வந்து கொஞ்ச நேரம் கடந்துட்டே இருக்கணும். கடந்த பிறகு அந்த கடலை மாதிரியே வெந்துடும், வெந்து நல்லா லிக்விட் ஆகிடும். கட்டி தட்டாமல் கொஞ்சம் கலரணும் அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே இந்த பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை இன்னொரு இதில் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு அதில் என்ன பண்ணுறேன், இந்த வெள்ளத்தை போடுறேன். இதில் கல்லுலாம் இல்லாத வெள்ளம் அது, அதனால் இதை நான் போடுறேன்.
இதை சேர்த்து கொதிக்கட்டும் இந்த ஒரு நிமிஷம் இந்த வெள்ளம் எல்லாம் கரையணும் இது கரைஞ்சி கொதிச்ச அப்புறம் லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பாலை விட்டோம்னா அவ்வளோதான் இந்த பாயசம் ஆகிடும் அப்புறம் லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி மீதி பருப்பு போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும் இது கட்டித்தட்டி இல்லாமல் கலரணும் இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சுருக்கிறதுல இந்த கடலை மாவு இப்போ இது நான் சர்க்கரை போட போகிறேன் 1:2 எவ்வளோ கடலை மாவோ அதை விட டபுள் அமௌண்ட் ஆஃப் சுகர் போட்டு இது கரைஞ்சி கொதிச்ச உடனே நான் அனுப்பிச்சிருந்தேன் இதெல்லாம் 5 மினிட்ஸில் பண்ணுற பாயசம் ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம இதில் வெச்சா சாசனாவும் அதெல்லாம் சொல்ல உட்காந்தோம்னா அது ஈஸியாக வேலை ஆகிடும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்த பாயசம்லாம் எடுத்துருந்தோம்னா கஷ்டம் இப்போ இது கரைஞ்சி கொதிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கொதிச்சுட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த இது வெள்ளை பாயசத்தை பார்க்கலாம் வெள்ளை பாயசத்துலேயும் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுது இப்போ இந்த தேங்காய் பால் விடுறேன் அந்த கடைசியில் இது கெட்டியாக இருக்கும் தேங்காய் பால் அப்புறம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக எடுத்து விட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் இந்த கேரளாக்காரங்கெலாம் தேங்காய் எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தான் விடுவாங்க ஆக்சுவலாக தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் தேங்காயில் இருக்குது சும்மாவே தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தா யூஎஸ்லலாம் வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் சமையலுக்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி நம்ம முன்னெல்லாம் தேங்காய் தான் சாப்பிட்டுருந்தோம் அப்போலாம் யாருக்கும் கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் வரல அதுக்கப்புறம் மாற்றி இந்த சன்ட்ராப்பு அது இதெல்லாம் கொண்டு வந்து தான் நம்ம ஹெல்த் நிறையா ஸ்பாயில் ஆகிடுது ஸோ தேங்காயில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது அது சாப்பிட்றதால ஒன்றும் தேர்தல் வந்துடாது இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுது அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் அதுக்கும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன் ரெண்டு பாயசமும் ஃபினிஷ் ஆகிடுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடலாம் இல்லாமல் கார்னிஷிங் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்மால் ஸ்மால் பீசஸாகவே கடையில் கிடைக்கிறது உடைக்க வேண்டாம் அது நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டாச்சு வரைக்கும் இப்போ ரெண்டு பாயசமும் சாம்பிள்டேனியஸ் ஆகிடுச்சு இது வந்து கடலை மாவு பாயசம் இது வந்து கடலை பருப்பு பயத்தம்பருப்பு பாயசம் வித் தேங்காய் பால் இப்போ அடுத்தது இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெண்டு பாயசத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்களும் இதை நான் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி 9 நாளைக்கு 9 வந்து பாயசத்தை வைக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் சீவி லேட்டர் பை